Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ஹெல்தியான டோனர் வீடியோ தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹெல்தியான ஒரு டோனர் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணிடலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டொமேட்டோ டோனர் செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் பழுத்த டொமேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமான டோனர் செய்யணுன்னா பெரிய சைஸ் டொமேட்டோ கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் தான் செய்ய போகிறேன். அப்பப்போ ஃப்ரெஷ் பேட்சை நான் பண்ணிப்பேன், அதனால் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா பியூரியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது நம்ம பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இது கூட இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நேச்சுரலாக இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு 10 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்க்கு, ஸ்ப்ரே பாக்ஸ்க்கு, ஸ்ப்ரே பாட்டிலுக்கு நம்ம மாற்றிட வேண்டியதான். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரே பாட்டில் அதை மாற்றிட வேண்டியதுதான். ரோஸ் வாட்டர் நார்மலாகவே ஒரு நல்ல கிளென்சர், நல்ல டோனர், நம்ம ஃபேஸில் உள்ள ஸ்கேரை, பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நல்லா கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும். ஒரு சூப்பரான ஒரு டோனர் ரோஸ் வாட்டர். அது கூட நம்ம இன்றைக்கி டொமேட்டோவும் எடுத்திருக்கோம். டொமேட்டோ நார்மலாகவே நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு ஸ்கின் டோனர். இன்றைக்கி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு டோனர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸில் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஏதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி காட்டன் பாட்ஸில் டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 டேஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் ஸ்கின்னில் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு கிளாஸி லுக் இருக்கும். ஓப்பன் போர்ஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். ரிங்கிள்ஸ், டார்க்னஸ், டல்னஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நான் ஃபஸ்ட் டேஸ் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டோனர் இது. இது நம்ம எல்லா சீசன்லேயுமே எடுத்துக்கலாம். வின்டர் டைமில் ட்ரை ஸ்கின் தான் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆயிலினஸை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். காம்பினேஷன் நார்மல், அவங்களுக்கு எப்பயுமே சமநிலையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த டோனர் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ டோனரை ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த டோனர் இருக்கோ அதே மாதிரியே இந்த டோனர் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஃபேஸையும் அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டி கொடுக்கும். நம்மளோட ஃபேஸ் நம்மளோடது தானே அப்படின்ற அளவுக்கு நமக்கே டிஃப்ரென்ஸ் வர அளவுக்கு இந்த டோனர் நமக்கு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும், ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். இதை நீங்கள் 7 டேஸ், மினிமம் 7 டேஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது சின்ன ஸ்ப்ரே பாட்டில் அப்படின்றதுனால இது கண்டிப்பாக 7 டேஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தோன்னா கரெக்டாக 7 டேஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி இன்னொரு பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அடிக்கடி பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும்னா பெரிய சைஸ் ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த டோனர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லா சீசன்லேயும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹைட்ரேட்டிங்கான ஒரு டோனர், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டோனரும் கூட. டெய்லி நம்மளால் டொமேட்டோ ஜூஸ் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாதவங்க, ஃபேஷியல் பண்ணிக்க முடியாதவங்க, இன்கேஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாத டைமில் கூட இது நம்ம எடுத்து டோனர் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஃபேஸ்க்கு ஒரு அப்படி ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் இருக்கும். டெய்லி ஸ்கின்னுக்கும் ஃபேஸ்க்கும் ஒரு ரொட்டீன் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம டெய்லி இதை கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். முகம் பார்க்க எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ் லுக்கோடு இருக்கும். ஒரு டல்லாக, ஒரு டயர்டாக இல்லாமல் இது ரொம்ப ஒரு சில்லிங்காக, ரெஃப்ரெஷிங்காக நம்ம முகத்தை வச்சுக்கும். ரொம்ப கிளியர் ஸ்கின் ஆக்கி கொடுக்கும். நார்மலாக நமக்கு வர பிம்பிள்ஸையோ இல்லை டேனையுமே நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த டோனர் பண்ணி தரணும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.